Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம் 6.27 தான் பார்க்க போறோம். இரண்டு கட்டடங்களுக்கு இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு 140 மீட்டர். இரண்டாவது கட்டிடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டிடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்கு கோணம் 30 டிகிரி ஆகும். முதல் கட்டிடத்தின் உயரம் 60 மீட்டர் எனில் இரண்டாவது கட்டிடத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரூட் த்ரீ உடைய வேல்யூ நம்மளுக்கு 1.732 கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராம் வச்சு தான் சம்பு போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கட்டிடம் இது வந்து இங்கே இருக்கிறது நம்மளுக்கு கட்டிடம் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது பில்டிங் டூ, கட்டிடம் ரெண்டு, ஓகேங்களா. இந்த இதை வச்சு தான் சம் போட போகிறோம். இப்போ சொல்யூஷனில் முதல் கட்டிடத்தின் உயரம், முதல் கட்டிடத்தின் உயரம் உயரத்தை நம்ம ஏபின்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 60 மீட்டர்னு புக்கில் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏபியும் எம்டியும் ஈக்குவலாக இருக்குது, அப்போ அது ரெண்டுமே 60 தான். ஏன்னா ஏபி எம்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுத்துடைய மீட்டரும் எப்படி இருக்குன்னா, இது 60 மீட்டர்னால் இதுவும் 60 மீட்டராக இருக்கும். அதனால தான் ஈக்குவல் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இரண்டாவது கட்டிடத்தின் உயரம், இரண்டாவது கட்டிடத்தின் உயரம் இது வந்து சிடின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இரண்டாவது கட்டிடத்தின் உயரம் சிடி, ஏன்னா ஃபுல் ஹைட்டு இருக்குது. இந்த ஃபுல் ஹைட்டுக்கு நம்மளுக்கு கொடுக்கல, இதை ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். ஹைட்டுங்கிறதுனால இதை நான் டைரெக்டாகவே ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதனுடைய தொலைவு பாருங்கள், தொலைவு பிடி டிஸ்டன்ஸு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 மீட்டர். இப்போ இதில் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பிடி 140 மீட்டர்னால் ஏஎம்மும் ஈக்குவலாக தானே இருக்கும், ஏஎம்மும் 140 மீட்டராக தான் இருக்கும். பிடி ஈக்குவல் டு ஏஎம் 140 மீட்டர்னு எழுதிக்கோங்க. ஏன் இப்படி எழுதுறோன்னா நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஆங்கிள் எக்ஸிஏ ஈக்குவல் டு 30 டிகிரி, ஓகேங்களா. ஆங்கிள் எக்ஸ் ஆக்சிஸ் இது, ஓகேங்களா. அப்போ எக்ஸிஏ வந்து 30 டிகிரினால் நம்மளுக்கு இங்கே சி ஏஎம்மும் 30 டிகிரியாக தான் இருக்கும். அதை தான் இங்கே எழுத போகிறேன். ஆங்கிள் சிஏஎம்மும் 30 டிகிரி, இங்கே நம்மளுக்கு புக்கில் 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்குன்னா நம்ம ஆப்போசிட் சைடு நம்ம ஆங்கிள் வைக்க சொல்ல நம்மளுக்கு 30 டிகிரி இங்கே தான் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜன்சன் சைடு இருக்கிறதுனால டேன் டீட்டா எடுத்துக்க போகிறோம். டேன் 30 டிகிரி, இதில் இன்னொரு வேல்யூ இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. செங்கோண முக்கோணம் ஏஎம்சியில், ஓகேங்களா. ஏஎம் சி செங்கோண முக்கோணம் ஏஎம்சியில் நம்மளுக்கு டேன் 30 டிகிரி என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து சிஎம்மாக இருக்கும். ஆப்போசிட் சைடு சிஎம், அட்ஜசன் சைடு ஏஎம், ஓகேங்களா. சிஎம் டிவைடட் பை ஏஎம். இப்போ இங்கே சிஎம் உடைய வேல்யூ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டேன் 30 டிகிரியுடைய வேல்யூ 1/√3. இங்கே சிஎம் உடைய வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடட் பை ரூட் த்ரீ உடைய வேல்யூ இங்கே ஏஎம் உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 140 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 140 மீட்டரை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையானது வந்து சிஎம் தான் தேவை, இந்த வேல்யூ தானே தேவை. அப்போ சிஎம்மை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டால் இந்த வேல்யூ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொல்ல ஆப்போசிட் சைட் போயிடும். அதனால் சிஎம் ஈக்குவல் டு 140/√3 வரும். இப்போ நம்மளுக்கு இந்த கீழே இருக்கிற த்ரீயை வந்து நார்மல் த்ரீயாக மாற்றணும், ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும்னா நான் √3 மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். அது மாதிரி பண்ண சொல்ல √3 வரும், ஓகேங்களா. இப்போ இங்கே நம்மளுக்கு இந்த ரூட் த்ரீக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.732 புக்கிலே கொடுத்துட்டாங்க. 140 × 1.732/3 வரும். இப்போ இந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணுறதுக்கு எங்கள் சைடில் பண்ணுற பாருங்கள், 1.732 × 140, ஓகேங்களா. 0 × anything 0 ஆகிடும். 4 × 2 8, 4 × 3 12, 2 மீதி 1, 7 × 4 28, 29 வரும். 29 × 9 ரிமைனிங் 2, 1 × 4 4, 4 2 ஆட் பண்ண சொல்ல 6 ஆகிடும். 1 × 2 2, 1 × 3 3, 1 × 7 7, 1 × 1 1 வரும். 0 8 4 12 ரிமைனிங் 1, 7 × 7 7 14 × 4 ரிமைனிங் 1 2 வரும். இப்போ இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா இப்போ இதில் புள்ளி மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 1 2 3 எவ்வளோ வரும்னா 24
सारी इरनूती नापत् रेंडु पुल्ली नालु एट्टु डिवाइड बाई थ्री वो इतना डिवाइड पड़ना नार्मल डिवाइड पड़ा थ्री डिवाइड पड़ सोल एट इंटू थ्री ट्वेंटी फोर वो ओके नेक्स्ट टू इं अडा थ्री अडा जीरो वो तुरू इत फोर की इक तुम एट थ्री सार ट्वेंटी फोर वो नेक्स्ट इं वाल इंकीा इंपी आड पड़को नेक्स्ट इंट इंवर थ्री टू थ्री सार सिक्स वो रिमेनिंग टूर इत एक्सा पटे ना पुलिक टू डिजिटो स्टापन टू डिजिटो स्टापे नम्बर एणी एट टून वो नम्बर इलिक फैवाले वन आड पड़ी तक पड़ो इत एूव एटी थ्री माता के पड़े एटी पॉइंट एटी थ्री इत मीटर कैटर स्टापकूड़ा नम्बर एना कटा அந்த இரண்டாவது கட்டிடத்தின் உயரத்தை காண்கன்னா கேட்டிருக்காங்க. இதுல இரண்டாவது கட்டிடத்தோட உயரத்தை நம்ம h னு எடுத்துட்டோம். இந்த h பாத்தீங்கன்னா நமக்கு எதை ஹேட் பண்ணா கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா cm + md. ஓகேங்களா? cm யோ md யோ ஆட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். இங்க பாருங்க இந்த cm + md இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் நமக்கு மொத்த இரண்டாவது கட்டிடத்துடைய ஹைட் கிடைக்கும். सीएम वैल्यू इंब कैपिटी एटी पॉइंट ए थ्री प्लस नम्बर नार्मल एमडियोड वेट वह पाती हईट पाती सिक्सटी इत रे प्लस पड़ सोल् वैल्यू पाती वन फार्टी पॉइंट ए थ्री मीटर कदा नम्बर इंडद कटिड तीन उयर ओके देयरफोर इंडद कटिड उयर कटिड उयर h equal to 140.83 meter एलिटीना सम मुझे इतना डव कमेंट पाक्स कमेंट पड़ूंग वीडियो पिछड़ी लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ूंग मरकाम पकड़ बेल बटने क्लिक पड़ूंग ओके थैंक यू.